180 மீட்டர் சிக்ஸரா கிரிக்கெட் உலகையே உலுக்கி எடுத்த சஞ்சு சாம்சனின் பிரம்மாண்ட சரித்திர உலக சாதனை. சஞ்சு சாம்சனை பாராட்டி தள்ளிய உலக கிரிக்கெட் ஜாம்பவான்கள், அதாவது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் இந்த மாதம் 12 தேதி முதல் விளையாட உள்ளது இந்திய அணி. 2 டெஸ்ட், 3 ஓடிஐ, 5 T20 என இப்படி 3 ஃபார்மட்டிலும் மிக நீண்ட தொடரில் விளையாட இருக்கிறது இந்திய அணி. மேலும் இந்த தொடருக்கான இந்திய அணியை ஏற்கனவே அறிவித்துவிட்டது இந்திய நிர்வாகம். முதலில் டெஸ்ட் மற்றும் ஓடிஐ தொடருக்கான அணிகள் அறிவிக்கப்பட்டது. பின்னர் நேற்றுதான் T20க்கான அணியை அறிவித்திருந்தது பிசிசிஐ. இந்த T20க்கான அணியை அறிவித்ததில்தான் இப்போது பல சர்ச்சைகளும் வெடித்துள்ளது. ஆமாங்க, இந்த T20 தொடரில் நம்ம ரிங்கு சிங்கிற்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தனர். கடந்த IPL சீசனில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த ஒரே வீரர் இவர்தான். அதுவும் ஒரு போட்டியில் கடைசி ஓவரில் 5 சிக்ஸர்கள் அடித்து KKR அணியை வெற்றி பெற வைத்திருப்பார் ரிங்கு சிங். சரி, இந்த ஒரு மேட்ச் தான் ஏதோ குத்துமதிப்பாக அடிச்சிருக்காருன்னு பார்த்தா அப்படியும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கடந்த IPL நிறைய போட்டிகளில் கன்சிஸ்டன்சியாக விளையாண்டவர் தான் இவர். ஆகவே இவருக்கு கண்டிப்பாக இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான T20 அணியில் வாய்ப்பு கிடைக்கும்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் ஒரு லாரி மண்ணள்ளி போட்டாங்க பிசிசிஐ. அது மட்டும் இல்லாமல் இந்த T20 அணி அறிவிப்பில் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்ட சீனியர் வீரர்களையும் அதிரடியாக கலட்டி விட்டுருக்காங்க பிசிசிஐ. இதனால் இனிமே இந்திய T20 அணியில் எப்போவுமே இந்த ரெண்டு பேரும் இடம்பெற மாட்டார்கள் என்றும் பிசிசிஐ வட்டாரங்களிலிருந்து இப்போதே தகவல்கள் உறுதியாக வெளியாகி வருகிறது. ஆக இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடர் தொடங்குவதற்கு முன்பே இப்படி பல சர்ச்சைகள் வெடித்துள்ளது. இந்த நிலையில் ஒரு பக்கம் இப்படி சர்ச்சைகளாக வெடித்து வந்தாலும் இன்னொரு பக்கமோ வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணிக்கு எதிரான வார்ம் அப் போட்டிகளில் பக்காவாக விளையாடி வருகிறது இந்திய அணி. அதுவும் அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய போட்டி ஒன்றில் நம்ம சஞ்சு சாம்சன் அடித்த ஒரு சிக்ஸர் தாங்க இப்போது உலக கிரிக்கெட் ஜாம்பவான்களையே விழிப்புதுங்க வைத்துள்ளது. ஆமாங்க, இந்த வார்ம் அப் போட்டியின் 13th ஓவரின் 4th பந்தில் சஞ்சு சாம்சன் அடித்த ஒரு சிக்ஸர் மைதானத்தை விட்டு வெகு தூரம் வெளியே போய் விழுந்தது. அதுவும் இந்த சிக்ஸரின் நீளமோ மொத்தமாக 177 மீட்டர் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 180 மீட்டரை நெருங்கிவிட்டது இந்த சிக்ஸரின் தூரம். இதன் மூலம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் மிக நீண்ட தூரம் அடிக்கப்பட்ட முதல் சிக்ஸர் என்ற சாதனையையும் படைத்துவிட்டார் சஞ்சு சாம்சன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சஞ்சு சாம்சனின் இந்த உலக சாதனை சிக்ஸரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.